ஹலோ, ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த கொரோனா வேற வந்து நம்மள எல்லாரும் பிரிச்சிச்சு. அதான் இப்படி ஆன்லைனில் உங்களெல்லாம் பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏசப்பா அதுக்கு உதவி செஞ்சாங்க. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்மகிட்ட எல்லாம் இந்த கொரோனாவில் பக்கத்தில் வராமல் ஏசப்பா நம்ம பாதுகாத்து கொண்டாங்க. ஸோ நம்ம ஏசப்பாவுக்கு எப்போவும் தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், தேங்க்ஸ்ஃபுல் ஹார்ட் கொண்டவங்களாக இருக்கணும். நம்ம வந்து ஏசப்பாவை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இப்போது உங்களை பற்றி எல்லாருமே எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் நல்லா மொபைல் பார்த்துட்டு சுட்டி டிவி, கேடிவி, இசடி டிவி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபுல் ஹார்ட்டில் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் பார்த்தோமா விட்டோமான்னு ஏசப்பா தான் நம்ம ஹோல் ஹார்ட்டில் பிடிச்சி வச்சுக்கணும். ஏசப்பா தான் நமக்கு வந்து எல்லாத்துலேயும் உதவி செய்வாங்க. விசேஷமாக இந்த கொரோனாலாம் நம்ம வீட்டுக்கோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் வராமல் ஏசப்பா பாதுகாத்து கொண்டாங்க. அதனால் நம்ம ஒருபோதும் ஏசப்பாவை கைவிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணு மூடி, ஏசப்பா என் கூட இருந்தீங்க, ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்க கூட இருங்க, உங்களுடைய நாமத்துக்காக எங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேலாம் கண்ணை மூடலாம். நல்ல ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட இந்த சிறு பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம், நீர் தாயும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனாக இருந்து மட்டுமா அப்பா ஸ்தோத்திரம் அடைக்கல பட்டணமாக இருந்து எந்த தீங்கும் வராமல் அமைய, இந்த கொரோனா வைரஸ் அமைய, விசேஷமாக இந்த கொள்ளை நோய் பிள்ளைகளை அணுகாமல், பிள்ளைகளுடைய பெற்றோர்களை அணுகாமல் மட்டுமாய் நடத்தி வந்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வாழ வளர உதவி செய்வீராக. ஒருவரும் கெட்டு போகிறது நமக்கு சித்தமல்லப்பா. பிள்ளைகளுடைய தவறான காரியங்கள் மூலமாக பிள்ளைகள் வழி தப்பி தெரியாதபடி அமை சோதர, செல்போன் மூலமாகவோ டிவி மூலமாகவோ கெட்ட பழக்கங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. ஸ்டோரி மூலமாக, ஓமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக கூட வார்த்தையை கேட்கும்போது அமே செவிகள் திறந்திருப்பதாக. பிசாசன் கிரியைகளை தேவன் அதமாக்கி போடுவீராக. தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருந்து அமே சோதனப்பா பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சியிலும் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல பிள்ளைகளும் அமே மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்தப்பா அவனுடைய பிரசன்னத்தை தந்து இந்த முழு நிகழ்ச்சியையும் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக. கிருபை செய்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கிளம்பியதாவே, ஆமென். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். ஓகேவா? ஸ்டோரி நான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல. ஓகே, சூப்பர். ஹாய் தம்பி தங்கச்சி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம கதைலாம் கற்றுக்கிட்டோம்ல, சூப்பர். அதே போல் இந்த வீடியோலையும் புது கதைகளெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், சரியா? இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சம்பவம் உண்மையாகவே நடந்தது. ஓகேவா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அண்ணன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு ஊரில் மாலா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருந்தாங்க. ஒரு கணவர் இருந்தார், ரெண்டு பிள்ளைங்கள் இருந்தாங்க, சின்ன சின்ன அழகான குழந்தைங்களாக இருந்தாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? சின்ன சின்ன அழகான குழந்தைங்க இருப்பாங்களா, விளையாடுவீங்களா நீங்கள் கூட? அது போல் அவங்க வீட்லேயும் நல்லா குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா, திடீர்னு என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் போகும்போது அவங்களுடைய கணவர் அவங்களுடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்க, இருக்கிற காசை வச்சு நான் கொஞ்ச நாள் அவங்க மரணத்துக்காக அவங்க செலவெல்லாம் பண்ணிவிட்டு மீதி இருந்த கொஞ்சம் காசை வச்சு என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்ககிட்ட காசு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அடுத்த நேரத்துக்கு சாப்பாடுக்கு இல்லாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது தெரியாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அப்போதான் ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு சாப்பாடே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நைட்டு என்ன பண்ணுறதுலே அப்படின்னே தெரியல. ரெண்டு குழந்தைங்க, குழந்தைங்க பசி தாங்குவாங்களா? நீங்கள் பசி தாங்குவீங்களா? தாங்க மாட்டீங்க தானே? அது போல தான் அந்த பிள்ளைங்களும், அம்மா எனக்கு பசிக்குதுமா, என்னால் தாங்க முடியல, எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி தாங்க, ஏதாவது ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க, அழக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் காசு வேற இல்லை. இப்படியோ சமாளித்து அந்த குழந்தைங்களை சமாளித்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இருக்கிறத வச்சு தூங்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன வழின்னு தெரியலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நாளைக்கு என்ன வழின்னு தெரியலன்னு சொல்லி அழுது என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ தான் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுச்சு, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கடவுள்கிட்ட என்ன பண்ண, ஜெபம் பண்ணியாச்சு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தூங்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு கனவுல ஒரு சத்தம் கேட்குது. நீ என்ன பண்ணு, காலையில் எழுந்து குறிப்பிட்ட உங்கள் ஊரில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீ இப்போ, உங்கள் வீட்டில் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் என்ன பண்ண, ஒரு லிஸ்ட்டில் எழுது. லிஸ்ட்டை எழுதிட்டு நீ கரெக்டாக 12 மணிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் 6வது நம்பர் கியூவில் நில்லு.
அப்படின்னு அந்த சத்தம் சொல்லித்தான். சரி சொல்லி என்ன பண்ணாங்களாம், அப்படியே தூங்கிட்டாங்களாம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு அவங்களை அந்த ஞாபகம் வந்துச்சான். கரெக்டாக என்ன பண்ணாங்க, இயேசுப்பா சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவங்க காலையில் எழுந்து ஒரு பேப்பரை எழுத்து கரெக்டாக என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய் சொல்லி என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பெரிய லிஸ்ட்டு எழுதி அவங்க கரெக்டாக இயேசுபா சொன்ன வார்த்தையின்படி கரெக்டாக மணி பார்த்தாங்க. மணி 12 ஆகுது. கடைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாங்க. இயேசுபா சொன்ன அதே வார்த்தையின்படி என்ன பண்ணாங்க, அந்த 6வது நம்பர் கியூவில் நின்றுட்டுதாங்க. இவங்ககிட்ட ஒரே 1 ரூபா கூட இல்லை, கையில் இந்த பேப்பர் மட்டும்தான் இருக்குது, பேப்பர் அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. என்ன நடக்க போதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஒருவேளை எல்லாம் வாங்கிட்டு என்ன நடக்குமோ, கையில் ஒரு காசு இல்லையான்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது தான் அவங்க கியூக்கு முன்னாடி போகும்போது தான் 2-3 முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது தான் என்ன பண்ணிச்சு, திடீர்னு லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணியாச்சு, எல்லாம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் கூட்டம் இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, 7வது நம்பர் டோக்கனில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்களாம் வாங்க நான் உங்களுக்கு முடிச்சுட்டே போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 6வது நம்பர்கள் இருந்த கியூவில் இருந்த எல்லாத்தையும் 7வது நம்பர் கியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இவங்களும் போகலாம்னு நினச்சாங்க. ஆனால் இயேசுப்பா எங்கே நிற்க சொன்னாங்க, 6வது நம்பர் கியூவில் நிற்க சொன்னாங்க. சரி சொல்லி என்ன பண்ணாங்க, இயேசுப்பா சொன்ன வார்த்தையின்படியே அந்த 6வது நம்பர் கியூவிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னு நின்றுட்டு இருந்தாங்க. 1:30 ஆச்சு. 1:30 என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கேட்குது ரேடியோவில், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்குது, ஸ்பீக்கரில் கேட்குது, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறோம். என்னென்னா 1:30 இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறந்து 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால 6வது கியூவில் முதல் ஆளாக யார் வராங்களோ அவங்க கேட்குறது எல்லாமே அங்கே இலவசமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது. இவங்களால நம்பவே முடியல, என்னடா நம்மகிட்ட ஒன்றுமே காசு இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணாங்க, அந்த 7வது நம்பருக்கு போனதுனால இவங்க தான் இப்போது 6வது நம்பர் கியூவில் முதல் ஆளாக நிற்கிறாங்க. அதே போல் 1:30 என்ன பண்ணாங்க, அந்த அக்கௌண்ட்டர் ஓப்பன் பண்ணாங்க, இவங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க, என்னென்ன தான் போட்டுச்சோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த கடைக்காரங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவங்க நன்றியோடு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்களோடு என்ன பண்ணாங்க, அவங்களை வீட்டுக்கு அமுச்சு வச்சாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், ஒன்றுமே தாங்க முடியல, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இயேசுபா சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணாங்க, இவங்க நடந்தாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் இருக்குல்ல. ஒருவேளை நமக்கு ஞானம் குறைவாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் எக்ஸாம்லாம் எழுதுறேன், நல்லா தான் எழுதுறேன், ஆனால் நான் ஒழுங்காக என்ன பண்ண, ஞாபகம் வச்சுக்க முடியல, நல்லா தான் படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்க முடியல. ஒருவேளை எங்கள் அப்பா நல்லா தான் வேலைக்கு போகிறாரு, ஆனால் என்ன பண்ண முடியல, எங்கள் வீட்டில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம். அவங்க அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை தான் என்ன பண்ணாங்க, இயேசுபா நோக்கி, இயேசுபா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு, இல்லை அதிசயம் நடந்துச்சு. இல்லை அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் வர நெருக்கத்தின் போது என்ன பண்ணலாம், நீங்கள் இயேசுபா நோக்கி, இயேசுபானுக்கு உதவி செய்யுங்க, இந்த நெருக்கமான சூழ்நிலை எனக்கு யாரும் மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க, உதவியே செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய வரமாட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முழு இருதயத்தோடு, இயேசுபா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு அவர்கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு அவருக்காக காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், நமக்கு தேவையான வழியில், நமக்கு தேவையான சரியான நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் சரியான காரியத்தை செய்கிறதுக்கு இயேசுப்பா உண்மையுள்ளவராக இருக்கிறாங்க. சரியா நம்ம ஒரு வசனம் கற்றுக்கலாமா, நமக்கு அண்ணன் ஒரு வசனம் சொல்லி தருவாங்க, அதை வசனம் ஞாபகம் வச்சுக்கலாமா. தேங்க்யூ. பெத்லஹேமில் ஈசாயின் ஒரு அங்கிள் இருந்தார். இந்த அங்கிள் வீட்டில் அவங்க பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு போய் திறந்து பார்த்தா அங்கே ப்ராஃபட் சாம்வேல் இருந்தார். எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, தீர்க்கதரிசி சாம்வேல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா அப்படின்னு அவங்க பசங்கள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கேட்டாங்க, ஐயா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், உங்கள் பசங்களில் ஆண்டவர் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உள்ளே போனார். உள்ளே போய் அவங்க பசங்கக்கிட்ட சொன்னார், தீர்க்கதரிசி உங்களை பார்க்க தான் வந்திருக்காராம். இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, நான் தான் முதல் பையன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போனாராம். ஈசாய் அங்கிள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட தன்னுடைய முதல் பையனாகிய எலியாபை கொண்டு போய் நிறுத்தினார். இவர் தான் எலியாப் அப்படின்னு சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் எலியாபை பார்த்தாரு.
இந்த எலியை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கான், சூப்பராக இருக்கான், வாட்ட சாட்டமாக ஹைட்டாக இருக்கான், இவன் தான் ராஜாவாக இருப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார், மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் நான் இருதயத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏன் இவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னு யோசித்தாங்க. ஆண்டவர் இவனை தேர்ந்தெடுக்கவில்லை, உன்னுடைய பசங்களில் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், அபிநதாபை கூப்பிட்டாரு, சம்மாவை கூப்பிட்டாரு, ஒவ்வொரு பசங்க பேரை சொல்லி அவர் கூப்பிட்டார். சாமுவேல் சொன்னார், இவங்க யாரையுமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை, உங்களுக்கு அவ்வளவுதான் பசங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போதான் ஈசா எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்க்க நான் அவனை அனுப்பியிருக்கேன், அவனை நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அனுப்பினார். ஓடி போனாரு, தாவீது தாவீது உன் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து தாவீதை கூட்டிட்டு வந்தாங்களாம். தாவீது வந்தாரு, தாவீது வந்த உடனே சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணாராம். இதை கேட்டிருக்க அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கூட நம்மளை யாருமே கண்டுக்கல, நம்ம ஸ்பெஷல் இல்லை, எனக்கு இந்த டேலண்ட் இல்லை, என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, நான் பார்க்க அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், நான் குள்ளமாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க, ஒரு வேளை நீங்கள் மறக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், இந்த தாவீது அண்ணா அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருந்தார், அவர் மறக்கப்பட்டவராக இருந்தார், ஆனால் ஏசப்பா அவரை தான் தேர்ந்தெடுத்தாரு, இன்றைக்கி நம்ம எல்லாரையும் ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம யாருமே எந்த தப்பும் செய்யக்கூடாது, காரணம் என்ன, ஏசப்பா நம்மளை சூப்பர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கி தாவீதண்ணா போல நம்ம எல்லாரையுமே ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓகேவா? ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே சூப்பர், நம்ம எல்லாம் ஸ்டோரி கேட்டோம், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, வசனம் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? வசனம் கற்றுக்கலாம். இந்த வசனம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், சுமார் நம்ம வந்து ஒன்ஸ் மோர் வந்து ரிமைண்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் சொல்லும்போது அதை கேட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓகேவா? நம்ம எல்லாம் படித்த வசனம் தானே, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. ஓகே, ஒன்ஸ் மோர் இந்த வசனம் என்ன, நான் ஜஸ்ட் வந்து இந்த வசனம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறா, இல்லைனா ஒரு கஷ்டமாக இருக்குதா, இல்லைனா ஏதோ வந்து என்ன சொல்ற குழப்பமாக இருக்குதா, ஏசப்பா என்ன சொல்கிறார், என்ன ஏண்டவா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், அப்படின்னா உத்தரவு கொடுப்பேன், உன் பிரச்சனையிலேருந்து உனக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அது எப்படி கொடுப்பாங்க, நம்மெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மெல்லாம் திங்க் பண்ண அப்படி திங்க் பண்ணியே இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாராம், நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாராம், அவர் வந்து உத்தரவு கொடுப்பாராம். ஓகேவா? இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்பணும், நம்ம இருதயத்தில் நம்பினா ஏசப்பா இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க. ஓகே, நம்ம ஒன்சுமார் இந்த வசனத்தை சொல்ல போகிறோம், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓகே, எல்லாம் புரிஞ்சல? ஒன்ஸ் மோர் கூட நம்ம நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓகேவா? எல்லோரும் இந்த வசனத்தை மெமரி பண்ணணும். எப்போல்லாம் ஞாபகம் வருதோ, எப்போல்லாம் மனசில் குழப்பமாக இருக்குதோ, கஷ்டமாக இருக்கும்போதோ, அப்போல்லாம் இந்த வசனத்தை என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணிவிட்டு, ஏசப்பா இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் செய்யுங்க, நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஓகே, சரி, நம்ம எல்லோரும் வந்து வசனம் கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடிக்க போகிறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சியை வந்து முடிக்க போகிறோம். ஓகே, எல்லாம் கண்ணு மூடலாமா, எல்லாம் கண்ணு மூடி. ஏசப்பா
நாங்கள் கற்றுக்கொண்ட ஸ்டோரியின்படி வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறியாததும் எங்கள் வாழ்க்கைக்கு எட்டாததும் உயரமான அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க ஏசப்பா. அதன் மூலம் நாங்கள் நம்முடைய நாமத்துக்கு மயமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி எல்லாரும் ஜோமெல்லாம் எல்லாம் கண்ண மூடி எல்லாம் கண்ண மூடிக்கு பார்ப்போம். நல்ல தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலைக்கு நன்றியப்பா. அம்மை சோதரன் இந்த வேலையில் கூட இந்த பிள்ளைகளை அப்பா சோதரன் அப்பா இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கவும் அம்மையம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கவும் அப்பா கொடுத்த நல்ல மேலான கிருபைகளுக்கா இரக்கத்திற்கா தருணத்திற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மையன் இந்த ஸ்தோத்திரப்பா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும் அப்பா இந்த வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அம்மைய சோதரப்பா நடைமுறைக்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையோட வாழ்க்கைக்கு இது பிரயோஜனப்பட அம்மையன் உதவ தேவன் உதவி செய்வீராக. அவருடைய இக்கட்டிலே துன்பத்திலே பிரச்சனைகளிலே அம்மைய ஸ்தோதரப்பா பெரிய அப்பா சோதரம் மாறுதலும் தேறுதலும் உண்டாக அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அம்மைய சோதரப்பா பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் நடைபெறும் தேவன் கிருபை செய்வீராக. அம்மையை நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அம்மைய சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் அம்மைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அப்பா செய்வீராக. நாமத்தின் மேமைக்க மாற்றும் விசேஷமாக இந்த கொரோனா நாட்களிலும் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராதபடி மட்டுமா நடத்து நீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா அவனது நாமத்தின் மேமைக்க பிள்ளைகளை நடத்துவீராக. அம்மையின் கிருபை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கிளம்புதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே பாய்.